ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அக்கழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காகவே நாம் எவ்வளவோ பாடுபடுகிறோம், அதற்காகவே நாங்கள் பலவற்றை செய்கிறோம், பல விடயங்களை உருவாக்குகிறோம். ஆனால் பல முறைகளிலே அவைகள் தோற்று போய்விடுகிறது. ஒரு சில நாட்கள் மட்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பின்பு பார்த்துக்கள் என்றால், அல்லது ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பின்பு பார்த்துக்கொண்டால் நாம் மனமுடைந்து போகிறோம், தனிமையில் வாடுகிறோம், பலவிதமான ஒரு வேதனை நம்மை மூடிக்கொள்ளுகிறது. இந்த சூழலிலே தான் பாருங்கள், திருப்பாடல்கள் 65:12 பாடல் என்ன சொல்கிறது என்றால், பால நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன, குன்றுகள் அக்கழிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன என்று சொல்லப்படுகிறது. குன்றுகள் என்றால் என்ன? அங்கு பார்த்துக்கிட்டால் மேடு பள்ளம் என்று ஒரு சீரான நிலை இருக்காது. ஆனால் அந்த இடத்திலே இறைவன் என்ன செய்வாராம் பாருங்கள், அக்கழிப்பை உண்டாக்குகிறவராக இருக்கிறாராம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சில நேரத்திலே மேடு பள்ளம் போல ஒரு குழப்பமான நிலையிலே, ஒரு அமைதி இல்லாத நிலையிலே, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலையிலே இருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறாராம் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழலிலே தான் அக்கழிப்பை உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். திருப்பாடல்கள் 31:7 பாடல் சொல்லுகிறது, உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்கழிப்பேன், என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுக்களையும் நீர் அறிந்துள்ளீர் அப்படி என்று சொல்லி. இப்போ திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம், களி கூர்ந்து இருக்கிறாராம். ஏனென்றால் இறைவன் அவருடைய துன்பத்தை அறிந்திருக்கிறார், அவருடைய இக்கட்டுக்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பதனாலே. ஆகவே இந்த நாளிலே நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, உங்களுடைய துன்பம், உங்களுடைய இக்கட்டுக்கள் எல்லாவற்றையும் இறைவன் அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவைகளை சந்திக்கிறார், ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு தர வேண்டிய நன்மை தினங்களை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் தயவு செய்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாளைய துன்பத்தை நினைத்து இன்றைய மகிழ்ச்சியை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. நாளைய நாளின் தேவையை இறைவன் நிச்சயமாக சந்திக்கப் போகிறார். ஆகவே நீங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய கரங்களுக்குள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை நிறைவாய் கொடுப்பார். துன்பம், கஷ்டம், கவலை, வேதனை வரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியை தொலைத்து விடாமல் இறை பாதத்தை பற்றி பிடித்து இறைவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என் தேவையை நீர் சந்திக்கப் போகிறீர், என் தனிமையிலிருந்து எனக்கு விடுதலை தரப்போகிறீர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிப்பேர், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று. திருப்பாடல்கள் 126:5 பாடல் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்கழிப்போடு அறுவடை செய்வார்களாம். பார்த்துக்கலாம், நாம் கண்ணீரோடே இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. நாம் எப்பொழுது கண்ணீரோடு விதைக்கிறோமோ, இறை பாதத்திலே நாம் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோமோ, அப்போ இறைவன் நாம் அக்கழிப்போடு அறுவடை செய்யும்படி செய்கிறாராம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடத்திலே நம்முடைய கண்ணீரை விதைப்பதனால் நாம் அக்கழிப்பாக அறுவடை செய்ய முடியாது. அது ஒரு ஆறுதல் கிடைக்கும், உண்மைதான். ஆனால் யாரெல்லாம் இறைவனிடத்திலே கண்ணீரோடு விதைக்கிறார்களோ, தங்கள் துன்பத்தை அவர்கள் துன்பத்தை அறுவடை செய்யாமல் அக்கழிப்போடு அதற்கான ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யும்படி இறைவன் அருள் கூறுகிறார். ஆகவே இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அக்கழிப்பான வாழ்க்கையை வெற்றிருக்கிறார், நிறைவான வாழ்க்கையை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும், அக்கழிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை நீங்கற்றும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கங்கள் எல்லாம் இறைவன் இன்றைக்கு சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மன்றாட்டை கேட்கும் கடவுள், எங்களுடைய வாழ்க்கையிலே அக்கழிப்பை கொடுக்கும் கடவுள், எங்களுடைய வாழ்க்கை குன்று போல மேடு பள்ளம் நிறைந்ததாக, ஆண்டவரே ஒரு குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே குழப்பத்தோடு, வேதனையோடு, ஒரு சீரற்ற நிலையில் இருக்கிறார்களோ, இவர்களுடைய மனதிலே உங்களுடைய இறை சமாதானம் வந்து தங்குவதாக. இவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற அற்புதத்தை இவர்கள் காண்பார்களாக. இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு வேண்டிய விடுதலையும் உயர்வும் உண்டாவதாக. இந்த நாள் இவர்களுக்கு வெற்றி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.